ஹலோ சில்ட்ரன் இன்றைக்கி எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் த்ரீல சம் நம்பர் நைன் பார்க்க போகிறோம் ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் டூ பவர் எயிட்டி ஒன் இஸ் டிவைடட் பை செவன்டீன் ஸோ டூ பவர் எயிட்டி வந்து செவன்டீனால் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க டூ பவர் எயிட்டின் எயிட்டி ஒன் அப்படின்னு போது அது அதோட வேல்யூ வந்து ரொம்ப பெருசாக வரும் இல்லையா ஸோ அந்த மெத்தடில் நம்ம போய் டிவைட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ காங்கிரிமெண்ட் மாடலாக யூஸ் பண்ணி அதில் இருக்கிற தியரன்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம் இப்போ இதை கான்க்ரவென்ட் மாடலோ யூஸ் பண்ணி எப்படி எழுதணும் அப்படின்னா டூ பவர் எயிட்டி ஒன் இஸ் கான்க்ருவென்ட் டூ ரிமைண்டர் தான் நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அதை வந்து நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கலாம் மாட் எதால் டிவைட் பண்ண போகிறோமோ அதுதான் இங்கே வரணும் இல்லையா ஸோ டிவைடட் பை செவன்டீன் ஸோ மாட் செவன்டீன் ஓகே இப்போ இந்த டூ பவர் எயிட்டி ஒன்னை வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்பனன்ட் ஃபார்மில் ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நமக்கு ஏ பவர் எம் இன் ஏ பவர் எண் சீக்வல் டூ நம்ம பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுவோம் இல்லையா ஏ பவர் எம் பிளஸ் என் அப்படின்னு ஸோ இப்போ எயிட்டி ஒன் அப்படிங்கிற நம்பரை நம்ம எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னா பவர்ஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ணும்போது சேம் பேஸ் இருக்கணும் பவர்ஸை வந்து நம்ம செப்ரேட் பண்ணலாம் ஸோ எயிட்டி ஒன்னை வந்து நம்ம எயிட்டி பிளஸ் ஒன்னு எழுதலாம் இல்லையா ஸோ டூ பவர் எயிட்டி பிளஸ் ஒன்

செவன்டினால டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வருதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸை வந்து செவன்டி டிவைட் பண்ணும்போது ஒன் சார் செவன்டீன் ஸோ ப்ளஸ் ஒன் நம்பர் கிவ் ஒன் நம்பர் த்ரீ எயிட் இப்போ இந்த சிக்ஸை கீழே கொண்டு வந்தோம்னா செவன்டீன் செவன்டீன் ஃபைவ் சார் போட்டு பார்த்தோம்னா ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஒன் சார் ஃபைவ்

பவர்ஸ் வந்து நம்ம சேம் பவர்ஸை ரைஸ் பண்ணிக்கலாம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுமே வந்து பவர்ஸ் சேம் பவர்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இது ரெண்டுக்கும் இது டூ பவர் எயிட்டோட வேல்யூங்கிறதுனால டூ பவர் எயிட் த ஹோல் பவர் டென்னை ரைஸ் பண்ணிக்கலாம் ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் த ஹோல் பவர் டென் இஸ் கான்ட் மாடலோ கான்ட் டு ஒன் பவர் டென் செவன்டீன் கிடைக்கும் இல்லையா ஸோ இப்போ இது வந்து டூ பவர் எயிட்டோட வேல்யூ டூ பவர் எயிட் த ஹோல் பவர் டென் இஸ் கான்வென்ட் டூ ஒன் ஒன் பவர் டென் ஒன் பவர் எனி நம்பர் இஸ் ஒன் ஸோ ஒன் மாட் செவன்டீன் கிடைக்கிது ஓகே இப்போ வந்து இன்னொரு ரூல்ஸ் இருக்கு நமக்கு என்னென்னா ரெண்டு பக்கமும் சேம் கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதாவது ஏ இஸ் கான்வென்ட் டு பி மாட் அப்படின்னு இருந்தா நம்மளோட தியரம்படி ஏ இன் டு சி இந்த இடத்துல ரெண்டுதுலையும் ஒரே வேல்யூ ஆட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பிசி பி இன்டு சி அப்படின்னு ஸோ இப்போ நமக்கு வந்து தேவை என்னன்னா டூ பவர் எயிட் த ஹோல் பவர் டென் இன்டூ டூ டூ பவர் ஒன்னா டூ தானே இஸ் கான் டு எக்ஸ் நாட் செவன்டீன் வரணும் இல்லையா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு டூ பவர் எயிட் த ஹோல் பவர் டென் இன்டூ டூன்னு வரணும் அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு சைட்லையும் ஈக்குவலான ஒரு டூங்கிற வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு இன்ட்டு டூ வரணுங்கிறதுனால ஸோ டூ பவர் எயிட் த ஹோல் பவர் டென் இன்ட்டு டூ இஸ் கான்க்ரூவன் டூ ஒன் இன்ட்டு டூ ரெண்டு பக்கமும் இந்த டூங்கிற வேல்யூ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ மார்ட் செவன்டீன் கிடைக்கிது ஸோ இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கிடைச்சாச்சு ஸோ ரிமைண்டர் வந்து எவ்வளோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போது டூ பவர் எயிட் த ஹோல் பவர் டென் இன்ட்டு டூ இஸ் கான்க்ரூவன் டூ ஒன் டூ சார் டூ